மார்க்கெட் இப்போ கீழே இறங்கிட்டே வந்துச்சு செல் கால் வந்துச்சு ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு இந்த சார்ட்டில் ஒவ்வொரு தடவை மார்க்கெட்டோட ட்ரெண்டு மாறும்போது அதாவது ஒவ்வொரு தடவை இந்த கேண்டில் ஸ்டிக் பிரேக் அவுட் நடக்கும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே எங்கே என்ட்ரி எடுக்கலாம் டார்கெட் எங்கே வச்சுக்கலான்ற மாதிரி லைவாக கால் வந்து ஜென்ரேட் ஆகும் இது ஃபுல்லாக ஒரு ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்ருக்கோம் இப்போ வீடியோ பார்த்துட்டு மாதிரி டெய்லி நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கறது தான் உங்களோட வேலையாக இருக்கும் இந்த சார்ட்டை பற்றி சொல்லணும்னா இது நாங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு ஒன் மினிட் சார்ட்டில் எப்படி இருக்குன்ற மாதிரி நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் இது பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்டு இந்த சார்ட்டில் டே வந்து செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் பார்க்குறோம் மார்ச் நைன்டீன்த் கரெக்டாக இப்போ லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஒரு செல் கால் வந்துச்சு இந்த கால் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் செல்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் அந்த ரெட் கேண்டில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் லைன் இருக்குதுல அதான் என்ட்ரி பாயிண்ட் லைன் கீழே ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் கூட லைன்ஸ் இருக்குது மேலே ஸ்டாப்லாஸ் லைன் இருக்குது ஸோ நீங்கள் லைவாக மார்க்கெட் ரன் இருக்கப்பவே அதுவே எங்கே என்ட்ரி எடுக்கலாம் டார்கெட் எங்கே வச்சுக்கலாம் ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலான்னு கால்ஸ் மாதிரி கொடுத்துரும் பார்க்குறதுக்கு இந்த க்ரீன் கலர் ரெட் கலரில் சிக்னல் மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் செல் கால்னால் ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்கும் ஓகே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குன்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் எல்லோரும் பார்த்தோன்னே ஈஸியாக புரிஞ்சிட்டு ட்ரேட் பண்ணுற மாதிரி இதை வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அப்படிதான் இன்றைக்கிட்டேயில நமக்கு இந்த டைம் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஒரு செல் கால் கிடச்சிச்சு ஃபைவ் தேர்ட்டி செல் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கு இது கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபோர் செவன்டீனில் இருக்குது நூறு பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது நூற்றி பதினேழு பாயிண்ட் இருக்குது ஸோ இந்த நூறு பாயிண்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த சார்ட்டில் இந்த சிக்னல் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னா எங்களோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்து தான் வந்து ஜென்ரேட் ஆகுது எங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஒரு ஃபார்முலேட்டடாக கன்வெர்ட் பண்ணி இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதுபடி இந்த சார்ட்டை அனலைஸ் பண்ணிகிட்டே வரும் ஒவ்வொரு கேண்டில் அனலைஸ் பண்ணையில் ஏதாச்சும் ஒரு கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இமிடியட்டாக நமக்கு சிக்னல் மாதிரி கால் ஜென்ரேட் ஆயிரும் ஸோ இந்த கால்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் மேனுவலாகவும் ட்ரேட் பண்ண முடியும் ஆட்டோ ட்ரேடிங் மாதிரி உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணியும் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த சார்ட்டை பற்றின பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேங் ஒரு மெசேஜ் அனுப்புங்க இப்போ நம்ம கிடைச்ச கால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் மேலே ட்ரேடிங் போச்சு அப்படியே லாங்கான ட்ரேடிங் அதுக்கப்புறந்தான் சடனாக ஒரு டவுன் சைடில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேஞ்ச் ப்ரேக் அவுட் ஆயிருக்கு இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணா வாட்ஸ்அப்பில் ஹேங்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க